ஆயிஷா அன்னைக்கு கடைக்கு போயிருந்தப்ப இந்த பார்க்கு செட் வாங்கிட்டு வந்திருந்தோம்ல அதை நான் ஒன்றும் ஓப்பன் பண்ணவே இல்லை அதை ஓப்பன் பண்ணி பிள்ளைகளோட விளையாட்டு காட்டலான்னு சொல்லி தான் எடுத்துகிட்டு வந்து வச்சிருக்கிறேன் ஏன் சச்சி வாங்கி ரெண்டு நாள் ஆகுது இன்னும் நீங்கள் ஓப்பன் பண்ணலையா ஓப்பன் பண்ணுங்க சாச்சி சூப்பராக இருக்குன்னு தெரியுமா நாங்கள் அச்சனா அக்காக்கு குழந்தை பிறக்கும் போது இப்படி தான் வாங்கி கொடுத்தோம் சூப்பராக இருந்துச்சு அவர் டேடி தான் வாங்கிட்டு வந்தாங்க அழகாக இருந்துச்சு இதில் வச்சு விளாண்டதுக்கு அந்த பிள்ளைகள் செம்மையாக விளாண்டுச்சு தெரியுமா ஆனால் அது சின்ன பிள்ளைகள் அந்த பிள்ளைகளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னு சொல்லி வாங்கி கொடுத்தாங்களே அதே மாதிரி தான் இதுலேயும் இருக்குது இங்கே பற்றியெல்லாம் ஊஞ்சல் இருக்குது சீசா இருக்குது அப்புறம் சர்க்கஸ் இருக்குது சர்க்கரை மரம் இருக்குது எல்லாமே இருக்குது சாச்சி

அடி ஆயிஷா என்ன பண்ணிட்டு இருக்கிய சாச்சிலாம் வந்திருக்கோ சாச்சி பிள்ளைகளை கூட்டிட்டு வந்து பார்க் செட்ல வச்சு விளாண்டுட்டு இருக்கீங்களோ சரி சரி விளையாடுங்க எனக்கு உள்ள வேலை இருக்கு நான் போய் சமைக்கிறேன் ஒரு நிமிஷம் இல்லுமா உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன் குடுக்கலாம் குடுக்கலாம்னு பார்த்தா எதாவது ஒரு வேலை செய்யற வேலை செய்யணும் ஓடிட்டே இருக்கா நீ கொடுத்து தான் ஆவேன் என்னது சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன் என்ன சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன் அம்மாக்கு இங்க பாருமா நான் உனக்கு அண்டிதான் வாங்கிட்டு வச்சிருக்கேன் எவ்வளவு பெரிய செட்டு அடியே நீ விளாட்றதுக்கு அன்னைக்கு போய் பிளேஸ் வாங்கிட்டு வந்துட்டு எனக்காக வாங்கி வச்சுருக்கேன் அப்படியே சொல்கிறது எனக்காண்டி என்ன இருக்கு இதில் இதில் எல்லாம் விளாட்டு ஜாமானாக இருக்குது இங்கே பாரு பொம்மை வச்சிருக்கா சின்ன சின்ன அது இதுன்னு வச்சுக்கிட்டு எனக்கு வாங்கிட்டு வந்திருக்குன்னு சொல்கிறா மா இதில் கொஞ்சம் ஜாமான் விளாட்டு ஜாமான் தான் ஆனால் உனக்கு பிடிச்ச ஜாமான் ஒன்று இதில் இருக்க உனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இங்கே பாரு இது இது என்ன தெரியுமா பேட்டரி மிஷின் நீ கரண்ட் இல்லைனாலும் பேட்டரி மிஷின் வச்சு தச்சிக்கலாம் ஆமாம் பேட்டரி மிஷின் என்னடி வயசா சொல்றா சூப்பராக இருக்குடி கரண்ட் போயிடுச்சுன்னா தைக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு நல்லாவே பேட்டரி மிஷின் வாங்கி தந்திருக்கா ஐஷா ரொம்ப நல்லா இருக்கு ஐஷா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடி ஆமாம் என் தங்கம் மாவோ அழகா பார்த்து எனக்காண்டி வாங்கிட்டு வந்திருக்கிறா ரொம்ப நல்லா இருக்கு ஐஷா ஹே ஆயிஷா அஞ்சலி தான் இருக்கீங்களா அன்னைக்கு ஒரு ஸ்கெச் பாக்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம்ல அந்த ஆப்லேருந்து டெலிவரி ஆகிடுச்சு சீக்கிரமா வாங்க போய் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அதான் உங்களையும் கூப்பிடலான்னு வந்தேன் அதுவும் இல்லாம நம்ம அந்த போட்டோல பார்த்தத விட பெருசாவே வந்துருக்குப்பா ரொம்ப நல்லா இருக்கு வாங்க போய் பார்க்கலாம் என்னமா ஏன் நம்ம பெருசா வருமா சின்னதாக நாங்கள் வர்றோம் இருமா சரி டே ஆயிஷா மாயக்க வீட்டுக்கு தானே போறிய பாத்து போயிட்டு வாங்க சரியா மயக்கா நம்ம எதிர்பார்க்கவே இல்லைல்ல எவ்வளோ பெருசாக வந்திருக்குல்ல மயக்கா அன்னைக்கு நம்ம ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தோம் ஆமாம் அஞ்சலி அன்னைக்கு ஆர்டர் போடும்போது நானே யோசிச்சேன் சின்னதாக வருமோன்னு சொல்லிட்டு பார்த்தா எவ்வளோ பெருசாக வந்திருக்கு பார்த்தியா எனக்கே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு இரு நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்ம எல்லாருமே சேர்ந்து யூனிகார் மாடல் போட்டோம் பசங்க எல்லாரும் ஸ்பைடர்மேன் மாடல் தான் வேணும்னு கேட்டானுங்க நம்ம ஆர்டர் பண்ண யூனிகார் மாடலை ஓப்பன் பண்ணலாமா வா ஈ பசங்களா எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்களேன் உள்ள நம்ம கேட்ட மாதிரி எல்லாமே இதுலேயே இருக்குன்னு நினைக்கிறேன் இங்கே பாரு நாளை வந்து வந்து டேப்லெட் அதுக்கு அதுக்கேற்ற மாதிரி ஒரு பெயிண்ட் ரொம்பவே நல்லா இருக்குல்ல எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு அதுவும் இல்லாமல் டிப் பண்ணிட்டு யூஸ் பண்ணலாம் அதுக்காக இந்த பேலட் வேற கொடுத்துருக்காங்க இந்த பேலட் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறமா ஒரு பென்சில் வேற கொடுத்துருக்காங்க இந்த ஷார்ப் பண்ணுறதுக்கு ஒரு ஷார்ப்னர் அப்புறம் எரேசர் அப்புறம் இது என்னது கம்மு மாதிரி இருக்குது அந்த கம்மு நம்ம ஏதாவது ஒட்டிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் இல்லை ஹே மெர்லி நான் உங்க செட்டை விட எங்க செட்ல தான் சூப்பரா இருக்க ஹே பாருதி இது ரெண்டுமே பாக்கிறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கு ஸோ உள்ள கூட ஒரே மாதிரி தான் இருக்கணும் நினைக்கிறேன் ஹே யார் சொன்னா உள்ளயும் ஒரே மாதிரி இருக்குன்னு ஒரே மாதிரி இருக்காது அது வேற மாதிரி இருக்கும் இது வேற மாதிரி இருக்கும் உங்களுக்கு எல்லாமே சின்ன சின்னதா இருக்குல்ல அதுல எல்லாமே பெருசு பெருசா இருக்கும் அதுவும் இல்லாமல் க்ரையான்ஸ் எல்லாமே நிறைய இருக்கும்னு நினைக்கிறேன் ஹே நில்லி அப்படிலாம் இல்லை உனக்கும் வேணும்னா நீ யூஸ் பண்ணிக்கலாம் இது எல்லாருக்கும் பொதுவாக தான் வாங்கியிருக்கேனே எல்லாருமே பார்த்துட்டு தான் இதை நம்ம ஆர்டர் போட்டது அதனால் உனக்கும் வேணும்னா யூஸ் பண்ணிக்கோ நாங்களும் ட்ராயிங்க்கு வேணும்னா யூஸ் பண்ணிவிட்டு வச்சிடுவோம் ஓகேவா ஸ்கெச்சஸ் இருக்குது அதுக்கப்புறம் க்ரையான்ஸ் இருக்குது ஆயில் பேஸ்டல்ஸ் இருக்குது எல்லாமே இருக்குதுப்பா இரு இந்த க்ரையான்ஸ் எடுத்து யூஸ் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு ஏய் இந்த க்ரையான்ஸ் அந்தளவு குவாலிட்டியாகவே இல்லையே என்னது இது கலரே ஒழுங்காக வரல சரி இரு பென்சில் ஸ்கெட்ச் எடுத்து யூஸ் பண்ணலாம் அது ஓரளவு ஓகே ஆ இந்த ஸ்கெட்சு தான் நல்லா எழுதுது ஸ்கெட்சை வச்சே நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் இருக்குது ஆனால் க்ரையான்ஸ் அந்தளவு ஒரு தேயிலப்பா மற்றதெல்லாம் நல்லா தான் இருக்குது சரி சரி சாரதி ரொம்ப ஆர்வமாக இருக்குல்ல உன்னோடதான் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் ஆ தோ வந்துட்டேன் மழைக்கா எனக்கு பிடிச்ச மேனு இப்போ பாருங்கள் உள்ள எப்படி இருக்க போகுதுன்னு வேற லெவலில் இருக்கும் ஆஹ் மாயாக்கா என்ன மாயக்கா இது நீங்க ஓப்பன் பண்ணது எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இருக்கு நான் கூட கொஞ்சமாச்சு வேற மாதிரி இருக்கும்னு நினைச்சேன் மாயாக்கா இங்கே பாருங்களேன் இருங்க இந்த மாத்திரையெல்லாம் எடுத்து பார்ப்போம் நீங்கள் எடுக்கவே இல்லை இதை நான் எடுக்க போறேன்

ஆமா ஐஷா உங்கள் பென்சில் மாதிரி இல்லை இது இன்னும் நல்லா இருக்கு தெரியுமா இங்கே பாரு எவ்வளோ ஷார்ப்பாக எழுதுதுன்னு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அடுத்தது ஒரு கம்மு மாதிரி கொடுத்துருக்காங்க ஏ பிசு பிசுன்னு இருக்கு ஆ சரி சரி இது எதாவது கிராஃப்ட் பண்ணோன்னா யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் என்ன ஷார்ப்பனரு எரேசர் எல்லாமே உங்களை மாதிரி தான் கொடுத்துருக்காங்க இப்போது இது எல்லாத்தையும் நான் டெஸ்ட் பண்ண போகிறேன் இது எப்படி எழுத போகுதுன்னு இப்போ எல்லா ஸ்கெட்சையும் ஒன்றா எடுத்து இருக்குது கீ இருக்குன்னு போகிறேன் போறேன் ஆ ஓகே தான் ஓரளவு கலர் நல்லா தான் வருது பரவாயில்ல அடுத்தது ஆயில் பேஸ்டல் இருக்குது அப்புறம் அதே மாதிரியே ஒரு ஸ்கேலு அப்புறம் க்ரையான்ஸ் அண்ட் ஸ்கெட்சஸ் இருக்குது ஓகே ஓகே இதுவும் நல்லா எழுதுன்னு நினைக்கிறேன் ஆனால் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குப்பா பாக்ஸ் வெளியில தான் வந்து ஒன்று யூனிகார்ன் ஒன்று வந்துவிட்டு ஸ்பைடர்மேன் மாதிரி கொடுத்துருக்காங்க போல இருக்குது ஆமாம் சார் இது இது ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும் நீ தான் வேறு வேறு மாதிரி இருக்கும்னு நினச்சி கன்ஃப்யூஸ் ஆகிட்டேன் ஆனால் ரெண்டும் நல்லா தான் இருக்குது எனக்கு என்னமோ க்ரையான்ஸை தவிர மிஸ் எல்லாமே நல்லா இருக்க மாதிரி இருக்குது சரி சரி நெக்ஸ்ட் டைம் நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு அப்படி இல்லைன்னா டியூஷன் மிஸ் ஏதாவது செய்ய சொல்கிறாங்கன்னா நம்ம இதை யூஸ் பண்ணி ட்ராயிங்லாம் பண்ணலாம் ஓகேவா